இந்த போட்டோ விஷயத்த கூட அத்தைக்கிட்ட போட்டு கொடு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் விளக்கத்தை கொடுத்தா என் மேல என்ன தப்போ இல்லைன்னு தான் அத்தை சொல்லுவாங்க. ஆனா உன்னை எந்த காலத்திலயும் மன்னிக்கவும் மாட்டாங்க, ஏத்துக்கவும் மாட்டாங்க. கல்பனா, இன்னைக்கு வேணா நிலைமை உனக்கு சாதகமா இருக்கலாம். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டே போகாத. நீதான் அந்த வீட்டு மருமகங்கிற திமிர்ல ஆடுறல்ல. அருண் கிட்ட போய் ரஞ்சிதா என் பொண்டாட்டியே இல்லன்னு அருண் எல்லாரும் முன்னாடியும் உன்னால சொல்ல வச்சிட முடியுமா? அதே மாதிரி என்ன மருமக இல்லன்னு அத்தையும் உன்னால சொல்ல வச்சிட முடியுமா? அது கண்டிப்பா நடக்கதான் போகுது. ரகசியமா கல்யாண ஏற்பாடு செஞ்சு கோயிலுக்கு அருணை கூட்டிட்டு போனீங்களே, கல்யாணம் நடந்துச்சா? அருணும் கழுத்துல தாலி கட்டினாரா? கட்ட மாட்டாரு. ஏன்னா இந்த ஜென்மத்துல அவருக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். சூப்பர் ரஞ்சிதா, இதெல்லாம் உன் கற்பனை கனவு. இது எதுவுமே நிஜத்துல நடக்க போறதில்ல. அந்த வீட்டுக்கு மருமகங்கிற உரிமைய அத்தை எனக்கு தான் கொடுக்க போறாங்க. நான் தான் அந்த வீட்டுல வாழ போறேன். உன் கனவு பலிக்காத விரக்தியில நீதான் வயிறறிஞ்சு சாக போற. தோல்விய நினைச்சு பயந்து நீதான் வயிறறிஞ்சு பேசுற மாதிரி நல்லா தெரியுது. இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம் கல்பனா. தோல்விய ஏத்துக்கிற மாதிரி மனசையும் கொஞ்சம் தயார்படுத்திக்கோ. ஏய், தோக்க போறது யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். சுதா, இதுக்கு நீதான் சாட்சி. நான் அருண் கையால தாலி கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளை நுழையறப்ப இவ எதிர் வீட்டுல இருந்துட்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருப்பா. சொன்னதை சாதிச்சு காட்டிட்டீங்கன்னு அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து சொல்லுவ. இத நடத்தி காட்டல நான் கல்பனா இல்ல. ஹலோ கல்பனா, எதுக்கும் வேற ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. என்ன, நீ சொன்னது எப்படியும் நடக்க போறதில்ல. சுதா வா, டைம் ஆச்சு. என்ன பேர் வைக்கலாம்? கிருத்திகா, காவியா, காஞ்சனா? உனக்கு காஞ்சனா தான் கரெக்டா இருக்கும். அந்த பேர் வச்சுக்கோ. பாய். ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கா? ஹலோ, கல்பனா, காஃபி எடுத்துக்கங்க. என்ன ப்ராப்ளம் கல்பனா, வந்தது வந்து டென்ஷனாகவே இருக்கீங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கில்லர் யாராச்சும் தெரியுமா சார்? புரியல. தமகே, கூலிப்பட ஆளுங்க யாராச்சும் தெரியுமான்னு கேட்டேன். எதுக்கு? ரஞ்சிதாவை ஏதாச்சும் செய்யணும் சார். ஏதாவது செய்யணும்னா? புரியல. அவளை போட்டு தள்ளணும், போதுமா?